நான் டான் அளவுக்கு இருக்கும் நினைச்சேன், ஓரளவுக்கு காமெடியா நல்லா இருக்கும் நினைச்சேன். பட் ஆனா கதை வைஸா பாத்தீங்கன்னா எதுவுமே அப்படி மூவே ஆகல, ஒரு மாதிரி வருது போகுது. காமெடி கூட அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போனுச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து படுத்துங்கிட்டேன். டான் மூவி இருந்த அளவுக்கு இல்ல, காமெடி எல்லாம் கூட ரொம்ப சுமாரா தான் இருக்கு, ரொம்ப ரசிகரமா இல்ல. ஒரே ஒரு லவ், அதுக்கு வேர்ல்டு வாரே வந்துடும் போல. படம் நல்லா இருந்தது ப்ரோ, எல்லாம் ஃபன் டைம் வாட்ச் பண்ணலாம், சூப்பராக இருக்குது. ஹீரோயின்ஸ்லாம் நல்லா இருக்காங்க. ஆனால் பாட்டுலாம் செம்ம பிளாக் பஸ்டர், செம்மையாக இருக்குது பாட்டுலாம் கேட்க. எஸ்கே பரவாயில்ல, அவர் ஸ்டெப்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கத்தினே இருப்பாங்க. எஸ்கே நல்ல பரவாயில்ல, நல்லா இருந்தது படம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்குது, ஒன் டைம் பார்க்கலாம். டான்ஸ் நல்லா இருக்குது, சிவகத்து டான்ஸ் நல்லா ஆடிருக்காரு. காமெடியில் ஆடிக்கிறது கொஞ்சம் ஜோக் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது. ஹீரோயினும் நல்லா கொடுத்துருக்காங்க, புதுசாக வந்திருக்கு. பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், டான்ஸ் நல்லா தான் இருக்குது. நான் தல ஃபேன், தல ஃபேனாக இந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப இல்லை. ஏதோ ஒன் டைம் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். எஸ்கே எப்படி பண்ணிருக்காரு? எஸ்கே அவரோட மாஸ் அவள் தான், அவர் ஸ்பீச் வேற லெவலில் இருக்கு. அதே மாதிரி டான்ஸிங்லாம் செம்மையா இருக்கு, நல்லா இல்லை, ரொம்ப முக்கியம் இருக்கு. என்ன இல்லை படம் ஸ்டோரியே இல்லை, வேற ஏதாவது படத்தில் ஓகேஷா இருக்கு, ரொம்ப நல்லா இல்லை. காமெடியில் அவர் கூட இருக்கா? ஆ, காமெடி பக்காவாக கிடையாது, எல்லாருமே காமெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் ஒன் டைம், எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். நான் தல ஃபேன் ப்ரோ, தல ஃபேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆ, எனக்கு பிடிக்கல ப்ரோ. வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போனுச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து படுத்துங்கிட்டேன். அந்தளவுக்கு இல்லை ப்ரோ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரிட்டிஷும் இந்தியாவும் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படின்னு, அது கருத்து சொல்லிக்கா நல்லா இருக்கு. ஆனால் ஸ்கிரிப்டை சொதப்பி வச்சிட்டாங்க. டைலாக்கு வந்து ரொம்ப பழைய டைலாக் தூக்கி போட்டு கலாய்க்கலாம், அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. ஓ, மொக்கா தான் ப்ரோ, டான் டான் அளவுக்கு இல்லை, ரொம்ப காமெடியெலாம் ரொம்ப சுமாராக தான் இருக்கு. யார் ஃபேன், தல ஃபேன், தல ஃபேன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காங்க? இல்லை ப்ரோ, கம்மிதான். டான் மூவி இருந்த அளவுக்கு இல்லை, காமெடியெலாம் கூட ரொம்ப சுமாராக தான் இருக்குது. எஸ்கேட பெர்ஃபார்மன்ஸ் அவர் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணுறது. ஒரு சில இடத்துல கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி இல்லை. ஓகே தான் ப்ரோ, ஓகேதான்றாங்க. ஏன், எதனால? ஃபஸ்ட்டு ஹீரோயின் நல்லா இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு அதுதான். மியூசிக் கூட ஓகே, மியூசிக்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் கதை வைஸாக பார்த்தீங்கன்னா எதுவுமே அப்படி மூவே ஆகலை, ஒரு மாதிரி வருது போகுது. காமெடி கூட அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, எல்லாம் காமெடி நல்லா இருக்குன்னாங்க. சரி, அதை நம்பி வந்து பார்த்தா காமெடி வேஸ்ட்டு. நான் டான் அளவுக்கு இருக்கும் நினச்சி, ஓரளவுக்கு காமெடியாக நல்லா இருக்கும் நினச்சேன், வேஸ்ட்டு தான் ப்ரோ. இது வேஸ்ட்னா வேஸ்ட்னா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். தலைஃபேன், தலைஃபேனா இந்த அளவுக்கு எஸ்கேப் பண்ணியிருக்காருன்னு தோணுது? ஏதோ ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு, சத்யராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? ஃபஸ்ட்டு சாங் நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் வெளியே வரும்போது ஆ நல்லா இருக்கு. அப்புறம் படம் எப்படி ப்ரோ? பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நீ யாருடைய ஃபேன்? நான் சூர்யா ஃபேன். சூர்யா ஃபேன் எப்படி இருக்கு? அவர் எஸ்கே ஆக்டிங் நல்லா தான் இருக்குது, காமெடியாக போகுது. டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நல்லா காமெடியாக போகுது. ஒர்க் அவுட் ஆயிருக்கா காமெடியில? அவ்வளோலாம் இல்லை, பரவாயில்ல, கொஞ்சம் சிரிக்கலாம். தீபாவளிக்கு ஒரு ஆப் என்ன பண்ண? அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, ஆனால் நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோ நல்லாவே இல்லை, ஒரு டைலாக் செம லேக்கு. ஸ்க்ரீன் பிளே வேணால் ஒரு ஹோல்சமாக பார்க்கலாம், ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். பட் ஆனால் கதைலாம் ஒன்றும் இல்லை. எஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ்? எஸ்கே நார்மலாகவே நல்லா பண்ணுறவர், டான்ஸு நல்லா இருந்தது. மற்றபடி அவ்வளோவா ஒன்றும் இல்லை. எதிர்பார்த்த மாதிரி இல்லை ப்ரோ. ஆஹா, டான் மாதிரி கூட இல்லை ப்ரோ. இல்லை, ஓகேவா இருக்கு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் வெளியே போகும்போது அவ்வளோ இல்லை, ஓகே. காமெடியில் ஒர்க் அவுட் இருக்கா? லைட்டாக. ஹிட்டாக வாய்ப்பு இருக்கு. அது வந்து நம்ம வேற படத்தை வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா எதுவுமே பார்க்கவே முடியாது. இந்த படத்துக்கு எப்படி ஒரு ஜான்ரை செட் பண்ணியிருக்காங்களா, அந்த ஜான்ரு மாதிரி பார்க்கணும். ஃபன் படம்னா ஃபன் மாதிரி பார்க்கணும், நம்ம சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம்னா இருக்காது. அவங்க சீரியஸ் சீன்லேயே காமெடி பண்ணியிருக்காங்க, அப்போ வந்து புரிஞ்சுக்கணும் படம் வந்து காமெடி தான். அப்போ அந்த மாதிரி பார்க்கணும், அது நம்ம வேற மாதிரி பார்த்தோம்னா அப்படிதான். இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆ இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. சிவகார்த்திக்காக வரலாம் கம்பல்சரி. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு ப்ரோ, எப்படின்னா படம் கொஞ்சம் ஃபன்னாக தான் போயிட்டு இருக்கு, படம் ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்கு, ஜாலியாக இருக்கு பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் சிரிக்க வச்சுன்னு இருக்காங்க. அடிக்கடிக்கு பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். தீபாவளி இந்த படம் ஓகேவான படம்? ஆ, தீபாவளி நல்லா இருக்கு, தீபாவளி நல்லா இருக்கு, பார்க்கலாம். எஸ்கே இந்த மாதிரி சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அதான் ப்ரோ, சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த படம் நடிச்சிருக்கேன். ஏன்னா அவருக்கே தெரியும், அவர் நல்லா டெவலப் ஆகிட்டு வர, அவர் சத்தியமாக இந்த மாதிரி படம் நினைக்கிற அவசியமே இல்லை. சும்மா எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அவர் இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் சூஸ் பண்ணுறாரு நினைக்கிறேன்.